தலபதி விஜயுடன் முதல் முறையாக கூட்டணி வைத்த பிரபல நடிகர். கடந்த சில நாட்களாகவே ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம தலபதி விஜய் தான் ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்காரு. விஜய் பற்றியோ அல்லது அவரது புதிய படங்கள் பற்றியோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அன்றைய தினம் அவரது ரசிகர்கள் சோஷியல் மீடியாவையே ஒரு கலக்கி விடுவார்கள். அதற்கேற்றார் போல் கடந்த சில வருடங்களாகவே விஜய் படங்கள் சமூக வலைதளங்களிலும் யூடியூப்களிலும் சில பல சாதனைகளை படைத்துக்கிட்டு இருக்கு. ட்விட்டரில் விஜய்க்கென ஒரு அதிகாரப்பூர்வ பக்கம் இருக்கு. அந்த பக்கம் மிக மிக முக்கியமான அப்டேட்களை மட்டுமே பதிவிடுவார். இதுவரை ட்விட்டர் தளத்தில் அதிகபட்ச லைக்ஸ்களை பெற்ற புகைப்படம், போஸ்டர் என்ற டாப் 3 சாதனைகளை விஜய் படங்கள் தான் வைத்திருக்கு. பீஸ்ட் படத்தின் அப்டேட்கள் எதிர்பார்ப்பை அதிகரித்து கொண்டு செல்கிறது. சமூக வலைதளத்தில் சுவாரஸ்யமான செய்தி ஒன்றும் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் வித்தியாசமான சில படங்களில் நடித்து தனக்கென ரசிகர்களை வைத்திருப்பவர் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி இசையமைப்பாளராக இருந்து அதன் பிறகு நடிகராக அவதாரம் எடுத்து தற்போது தொடர்ந்து வித்தியாசமான படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இவரது இசைக்கு என ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதே போல தற்போது இவரது நடிப்பில் வரும் படத்திற்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அதற்கு காரணம் ஒவ்வொரு படத்தின் தலைப்பும் அதன் கதை அம்சமும் தான். நடிகர் விஜய் ஆண்டனியை பொறுத்தவரை மற்ற நடிகர்களை போல இல்லாமல் படங்களில் எப்பொழுதும் யதார்த்தமான நடிப்பு, நிஜ வாழ்க்கையில் அமைதியான சுபாவம் உள்ளவர் என்பதால் பல ரசிகர்களுக்கு இவரை பிடிக்கும். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் விஜய் ஆண்டனி, என்னை சினிமாவிற்கு அழைத்து வந்தது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். அவர் இயக்கத்தில் வெளியான சுக்ரன் படத்தின் மூலம்தான் இசையமைப்பாளராக அறிமுகம். என்னுடைய முதல் படமே விஜயுடன் அமைந்தது. இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றி பெற்றன. அப்பொழுதிலிருந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் எனக்கும் நல்ல நட்பு உருவானதாகவும் பின்பு விஜயும் நல்ல நண்பராக உருவானார் எனவும் தெரிவித்திருக்காரு. வேட்டைக்காரன் படத்திற்கு இவர்தான் இசையமைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்கில் ஆச்சரியப்படுத்திய விக்ரம். மணி ரத்னம் இயக்கும் பொன்னியின் செல்வன் படத்தில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்திக், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், நிழல்கள் ரவி, சோமிதா துலிபலா, ஜெயராம், பிரபு, அஸ்வின், ஜெயம் ரவி, விக்ரம், பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் நடிக்கிறாங்க. 500 கோடி பட்ஜெட்டில் உருவாகி வரும் பொன்னியின் செல்வன் படம் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் அடிப்படையில் அதே பெயரில் பிரம்மாண்ட படமாக உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கு. வரலாற்று படமான இந்த படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் உடன் இணைந்து மணி ரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தில் யார் யார் எந்தெந்த ரோல்களில் நடிக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் படத்தில் இடம்பெறும் பாடல்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைக்கிறார். ஐஸ்வர்யா ராய், சரத்குமார் நடிக்கும் காட்சிகள் புதுச்சேரியில் படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் பெரிய பழுவேட்டையார் ரோலில் தான் சரத்குமார் நடிக்கிறாராம். இவரது மனைவி நந்தினியாக வில்லி ரோலில் ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்களாம். இது தவிர மந்தாகினி வேடத்திலும் ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்களாம். விக்ரம் தற்பொழுது சியான் 60 படத்துடன் பொன்னியின் செல்வன் படத்தின் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஆதித்ய கரிகாலன் என்ற சோழ மன்னர் ரோலில் தான் விக்ரம் நடிக்கிறாராம். இவர் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னர். பொன்னியின் செல்வன் படத்தில் சோழ மன்னர் கேரக்டரில் நடிப்பதால் மற்றொரு வரலாற்று படமான சூரிய புத்திர கர்ணன் படத்தில் நடிக்க விக்ரம் மறுத்திருக்காரு. மகாபாரதத்தில் கர்ணனை மையமாக கொண்டு எடுக்கப்பட உள்ள சூரிய புத்திர கர்ணன் படத்தின் கேரக்டரும் பொன்னியின் செல்வன் சோழ மன்னர் கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உள்ளதால் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்ட பிறகு அதிலிருந்து விக்ரம் விலகியிருக்காரு. பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக படக்குழு தீவிரமாக வேலை செய்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விக்ரமின் அன்சீன் வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் விக்ரம் படத்திற்காக வாள் சண்டை பயிற்சி எடுக்கும் காட்சி இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த பயிற்சியின் பொழுது நிஜ வாளுக்கு பதிலாக இரும்பு கம்பி ஒன்றை வைத்து பயிற்சி எடுத்திருக்காரு. இதில் ஸ்டண்ட்மேன்கள் சிலர் விக்ரமுக்கு சண்டை பயிற்சி அளித்துக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் டி-ஷர்ட், கருப்பு பேண்ட் அணிந்து விக்ரம் பயிற்சியில் கலந்து கொண்டிருக்காரு. இணையத்தில் வைரலாகி வரும் இந்த வீடியோவால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. சோழ மன்னராக விக்ரமை பார்க்க அவரது ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் முதல் பாகத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு இரண்டாம் பாக வேலைகளை துவங்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. முதல் பாகத்தை 2022ஆம் ஆண்டின் துவக்கத்திலும் அடுத்த பாகத்தை 2022ஆம் ஆண்டின் மத்தியிலும் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க.